வணக்கம். ரெங்கா வெப் டிவி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் குடும்பநல நீதிமன்றத்தை பற்றி காணலாம். 1984 குடும்பநல நீதிமன்றம் நமது நாட்டில் செயல்படுகிறது. இது ஒரு விரைவு நீதிமன்றம் ஆகும். இங்கு தாக்கல் செய்யப்படும் வழக்குகளுக்கு வெகு விரைவாக தீர்ப்பு வழங்கப்படும். குடும்பநல நீதிமன்ற நீதிபதிகளுக்கு மற்ற நீதிபதிகளை விடவும் அதிகாரம் அதிகம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நீதிபதிகள் இந்திய சாட்சிய சட்டத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இந்திய சாட்சிய சட்டம் இந்த நீதிமன்றத்திற்கு பொருந்தாது. நீதிபதி எவையெல்லாம் வழக்கிற்கு தேவை என்று கருதுகிறாரோ அந்த அத்தனை அம்சங்களையும் அவர் வழக்கிற்காக எடுத்துக்கொள்ளலாம். குடும்பம் சார்ந்த வழக்குகள் மட்டுமே தாக்கல் செய்ய முடியும். உதாரணமாக, கணவன் மனைவிக்கிடையே உள்ள ஜீவானம்சம் மற்றும் விவாகரத்து வழக்குகள், கணவன் மனைவி இருவரில் ஒருவர் குழந்தையை தன் பக்கம் பெற வேண்டும் என கோரிக்கை வைப்பது, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உள்ள ஜீவானம்சம் கோரும் வழக்குகள் என குடும்பம் சார்ந்த வழக்குகள் மட்டுமே தாக்கல் செய்ய முடியும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு குடும்பநல நீதிமன்றம் அமைந்திருக்கும். குடும்பநல நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யும் வழக்குகளில் ஆரம்பத்தில் வழக்கறிஞர்கள் எவரும் தமது கட்சிக்காரர்களுக்காக ஆஜராக முடியாது. கட்சிக்காரர்கள் மட்டுமே வழக்கறிஞர்கள் உதவியின்றி முதலில் வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும். பிறகு வழக்குகள் விசாரணைக்கு வரும்போதுதான் வழக்கறிஞர்கள் தமது கட்சிக்காரர்களின் அனுமதி பெற்றதற்கான மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அதன் பிற்பாடே வழக்கில் ஆஜராக முடியும். இங்கு அனைத்து வழக்குகளிலும் சமூகமாக சுமூகமாக பேசி தீர்க்கும் வழிகளை உண்டா என நீதிபதிகள் நன்கு ஆராய்ந்த பின்னரே வழக்கு விசாரணைக்காக அடுத்த கட்டம் நகரும். வாதியே அல்லது பிரதிவாதியோ அல்லது அவர்கள் வழக்கறிஞர்களோ வழக்கு அன்று ஆஜராகவில்லை என்றால் வழக்கு தள்ளி போகாமல் அன்றே வாதிக்கோ அல்லது பிரதிவாதிக்கோ ஒரு தலைப்பட்சமாக தீர்ப்பு வழங்கப்படும். வாய்தா வாய்தா என்று இங்கு கேட்க முடியாது. குடும்பம் சார்ந்த வழக்குகளை பரிசீலனை செய்து உடனடி தீர்ப்பு காண்பதற்கு குடும்பநல நீதிமன்றங்களின் வரவு ஒரு நல்ல வரப்பிரசாதமாகும். நன்றி.